இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் உயிரியல். ஃபஸ்ட்டு பாருங்கள், செல்னா என்ன அப்படின்னு பாருங்கள். செல் என்பது ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை அலகு. இந்த செல்லை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல், ஒன்றுன்னு யூகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக்னா ப்ரோன்னா ஆரம்ப நிலை, கேரியான்னா உட்கரு, ஆரம்ப நிலை உட்கரு. அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றிய போது தோன்றிய உயிரினங்களுடைய அந்த உட்கரு எப்படி இருக்குது, அந்த செல்லை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா. இந்த பாக்டீரியா மற்றும் சைனோ பாக்டீரியாவில் உட்கரு எப்படி இருக்குது, தெளிவற்று இருக்குது. அப்போ ப்ரோகேரியாட்டுகளில் உட்கரு தெளிவற்று இருக்குது, எடுத்துக்காட்டு பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா. அடுத்தது பாருங்கள், யூகேரியாட்டிக் செல். யூனா உண்மையான, கேரியான்னா உட்கரு, உண்மையான உட்கரு. அந்த ப்ரோகேரியாட்டிக் உயிரினம் இருக்குது பார்த்தீங்களா, அது பரிணாம வளர்ச்சியின் காரணமாக யூகேரியாட்டிக் உயிரினமாக மாறியிருக்கு. இந்த யூகேரியாட்டிக் செல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உட்கரு எப்படி இருக்குன்னா தெளிவான உட்கருவாக இருக்குது. ஓகேவா, இந்த யூகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டு தாவர செல்லும் விலங்கு செல்லும். ஓகேவா, அப்போ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா. யூகேரியாட்டிக் செல்களுக்கு எடுத்துக்காட்டு தாவர செல்லும் விலங்கு செல்லும். அடுத்தது பாருங்கள், அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், செல் ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை செயல் அலகு தான் என்னன்னு சொல்கிறாங்க, செல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை செயல் அலகு தான் செல். அடுத்தது பாருங்கள், செல்லை கண்டறிந்தவர். ஓகேங்களா, செல்லை கண்டறிந்தவர் அல்லது செல் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். அப்போ செல்லை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் ஹூக். இவர் தன்னுடைய ஆடியை பயன்படுத்தி மரத்தக்கையினுடைய செல்களை பார்க்குறாரு, வண்ணத்து பூச்சினுடைய இறகுகளில் உள்ள செல்களை பார்க்குறாரு, தேனீக்களுடைய கண்களில் உள்ள செல்களை பார்க்குறாரு. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செல்களெல்லாம் ஒரு தேன் கூடு போன்ற அமைப்பு இருந்தது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. அதேமாதிரி சின்ன சின்ன அறைகளாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்தது ராபர்ட் ஹூக் எழுதிய நூலினுடைய பேர் மைக்ரோகிராஃபியா. இதில் முக்கியமானது ராபர்ட் ஹூக் தான் செல்லை கண்டறிந்தவர். அவர் எழுதிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராஃபியா. ஓகேங்களா, அதேமாதிரி செல் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார், ராபர்ட் ஹூக். லத்தீன் மொழி சொல்லில் செல்லுலான்னா சிறிய அறை. அதாவது இது சிறிய சிறிய எல்லா செல்களும் சிறிய சிறிய அறைகளாக காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ சிறிய அறை என்பது செல்லுலா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. அப்போ செல்லுலா என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு சிறிய அறை என்று பெயர். ஓகேவா, அடுத்தது செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் சைட்டாலஜி. செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு சைட்டாலஜி. அடுத்து பாருங்கள், எதனுடைய செல் மிக சிறியதுன்னா பாக்டீரியத்தினுடைய செல் மிக சிறியது. அதனுடைய அளவு கொடுத்துருக்காங்க 0.1 to 0.5 µm. அடுத்தது நெருப்பு கோழியினுடைய முட்டையானது இதனுடைய செல் என்பது தான் என்ன பண்ணதுன்னா பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இதனுடைய அளவு 170 mm. இதை வெறும் கண்களால் காண முடியும். நெருப்பு கோழியினுடைய முட்டையினுடைய செல்களை வெறும் கண்களால் காண முடியும். அப்போ நெருப்பு கோழி முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அது என்பது ஒரு செல். அப்போ மிக சிறிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியத்தினுடைய செல். அதுக்கப்புறம் மிகப்பெரிய செல்னால் நெருப்பு கோழியினுடைய முட்டை. அடுத்து பாருங்கள், செல்லில் மிக நீளமான செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு செல், நியூரான். ஓகேங்களா, மனித உடலில் மிக நீளமான செல்னாலும் நரம்பு செல். ஓகேங்களா, மிக நீளமான செல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது நரம்பு செல். அடுத்தது யானையினுடைய செல்லை விட சுண்டெலியினுடைய செல்லானது பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யானையினுடைய செல்லை விட சுண்டெலியினுடைய செல்லானது பெரிதாக காணப்படுது. அடுத்தது பாருங்களாம், எது அதாவது சிறிய செல்லிலிருந்து பெரிய செல் வரைக்கும் அதனுடைய வரிசையை கொடுத்துருக்காங்க. வைரஸினுடைய செல் மிக சிறியது, அதோட கொஞ்சம் பெருசு பார்த்தீங்கன்னா பாக்டீரியத்தினுடைய செல். பாக்டீரியத்தினுடைய செல்லோட கொஞ்சம் பெருசு தாவரத்தினுடைய செல். தாவரத்தினுடைய செல்லை விட மனித கருமுட்டை செல்,
மனித கருமுட்டை செல்லை விட தவளையினுடைய செல் பெருசு. அடுத்தது தவளையினுடைய செல்லை விட கோழி முட்டை என்பது பெருசு. அதனுடைய கோழி முட்டை என்பது ஒரு செல், கோழி முட்டை பெருசு. கோழி முட்டையை விட நெருப்பு கோழியினுடைய முட்டை மிகப்பெரிய செல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மனித உடலில் காணப்படக்கூடிய செல்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முதிர்ச்சி அடைந்த மனிதனா முதிர்ச்சி அடையாத மனிதனா அப்படின்னு தெரியல, ஆவரேஜாக கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மனித உடலில் உள்ள செல்களினுடைய எண்ணிக்கை 3.7 × 10³, 3.7 × 10³. அடுத்தது பாருங்கள், ப்ரோகாரியாட்டிக் செல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரோகாரியாட்டிக் செல்களில் காணப்படக்கூடிய அந்த தெளிவற்ற உட்கரு பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் நியூக்ளியாய்டுன்னு பேர். முதல் முதலில் உருவான செல் என்னது? ப்ரோகாரியாட்டிக் செல். அதாவது முதல் முதலில் உருவான உயிரினம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ முதலில் உருவான செல் ப்ரோகாரியாட்டிக் செல். இதனுடைய அளவு 0.0032 µm அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரோகாரியாட்டிக் செல்லுக்கும் யூகாரியாட்டிக் செல்லுக்கும் உள்ள வேறுபாடு. ப்ரோகாரியாட்டிக் செல்லினுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 1 to 2 µm சொல்கிறாங்க, 1 to 2 µm சொல்கிறாங்க. யூகாரியாட்டிக் செல்லினுடைய விட்டம் 10 to 100 µm. அடுத்து நுண் உறுப்புகளை சுற்றி சவ்வியல், அதாவது ப்ரோகாரியாட்டிக் செல்களில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு நுண்ணுறுப்பை சுற்றி என்ன பண்ணல, செல் சவ்வானது இல்லை. ஆனால் யூகாரியாட்டிக் செல்லில் ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பை சுற்றியும் பசங்கணிக்கத்தை சுற்றி, அடுத்து லைசோசோமை சுற்றி, வாக்கியோல்களை சுற்றி, எல்லா சென்ட்ரியோல்களை சுற்றி ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பை சுற்றி என்ன பண்ணுது, சவ்வானது காணப்படுகிறது. ஆனால் ப்ரோகாரியாட்டில் அப்படி இல்லைன்றாங்க. அடுத்தது பாருங்கள், ப்ரோகாரியாட்டுகளில் தெளிவற்ற உட்கரு காணப்படுகிறது. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் நியூக்ளியாய்டுன்னு பார்த்தோம். நியூக்ளியாய்டுன்னு ஒரு பேர், அதே மாதிரி இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சிபியண்ட் நியூக்ளியஸ். அடுத்தது யூகாரியாட்டிக் செல்லில் தெளிவான உட்கரு காணப்படும். ஓகேங்களா, அடுத்தது ப்ரோகாரியாட்டிக் செல்களில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோலஸ் என்பது இருக்காது, யூகாரியாட்டிக் செல்லில் இருக்கும். இதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் செல்களில் ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பை சுற்றி சவ்வானது காணப்படாது. ஆனால் யூகாரியாட்டிக் செல்லில் ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பை சுற்றி செல் சவ்வு காணப்படும். ப்ரோகாரியாட்டில் தெளிவற்ற உட்கரு காணப்படும், அதற்கு நியூக்ளியாய்டுன்னு பேர். யூகாரியாட்டுகளில் தெளிவான உட்கரு காணப்படும். அதேமாதிரி இதில் நியூக்ளியோலஸ் ப்ரோகாரியாட்டில் இல்லை, எங்கள் யூகாரியாட்டில் இந்த நியூக்ளியோலஸ் என்பது உண்டு. அடுத்தது மிக முக்கியமானது சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா, அந்த செல் இருக்குது பார்த்திங்கன்னா, செல்லில் காணப்படக்கூடிய பொருட்களுடைய செல்லினுடைய சவ்வு, ஓகேங்களா, செல் சுவர், செல் சவ்வு, அதில் காணப்படக்கூடிய அந்த புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், செல் நுண்ணுறுப்புகள் என்னுடைய சிறப்பு, சில இதுக்கு சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல் சுவர், செல் சுவருடைய சிறப்பு பெயர் என்னென்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். செல் சுவர் என்பது தாவர செல்களில் மட்டுமே என்ன பண்ணுவோம், காணப்படும், விலங்கு செல்களில் காணப்படாது. செல் சுவரை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செல் சவ்வை என்ன சொல்கிறாங்க, செல்லினுடைய கதவு. செல் சவ்வை செல்லினுடைய கதவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சைட்டோபிளாசத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, செல்லினுடைய நகரும் பகுதின்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாசத்தை செல்லினுடைய நகரும் பகுதி. மைட்டோகாண்ட்ரியாவை செல்லினுடைய ஆற்றல் மையம், சக்தி மையம், சுவாச மையம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பசுங்கணிகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, செல்லினுடைய உணவு தொழிற்சாலை, செல்லினுடைய உணவு தொழிற்சாலை. ஓகேங்களா, அதேமாதிரி ரைபோசோம் என்பது செல்லினுடைய புரத தொழிற்சாலை, அதெல்லாம் இங்கே கொடுக்கல. அடுத்தது நுண்குமிழிகள், நுண்குமிழிகள் இருக்குது பார்த்திங்களா, அதை சேமிப்பு கிடங்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நுண்குமிழிகளை சேமிப்பு கிடங்கு. அடுத்தது உட்கரு, உட்கரு நியூக்ளியஸ், இதை செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம்னு சொல்கிறாங்க. உட்கருவை சுற்றி காணப்படக்கூடிய அந்த உறை, அதை என்ன சொல்கிறாங்கன்னா உட்கரு வாயில் அல்லது உட்கருவினுடைய கதவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த பகுதி முடிஞ்சது, அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.